மனசாட்சியே இல்லாம டெபாசிட் பண்ணது நம்மள கட்ட சொல்றாங்க. வாடகை குடிக்கிறவன வீடு நீங்க எழுதி கொடுத்துருவீங்களா எங்களுக்கு? எங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்ப இறந்தோடனே அவங்கள வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொன்னாடி, அப்ஜெக்ஷன் பண்ணாடி, இந்த மாதிரி இறந்தவங்களும் இங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு நீங்க காலி பண்ணிக்கங்க. பட் அங்கேருந்து டெய்லி இங்கே வேலைக்கு வந்துட்டு போகிற டைமிங்கு, இந்த பெட்ரோல் கன்வீனியன்ஸு, இதுலேயே கிட்டத்தட்ட ரெண்டர் ஹவுஸ்லேயே பேசாமல் இருந்துட்டு போய்க்கலாமே, செலவு தானே அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி. இல்லை நம்ம வந்து ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வீடு கட்டோன்னா நம்ம அதிகம் லோன் போடணும், கடன் வாங்கணும், அப்புறம் பணம் வந்து நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை போயிடும். அப்புறம் வீட்டை வந்து ஒரு சூழ்நிலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தொழில்முறை ஒரு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சொந்த வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன. சொந்த வீடு வாங்கினா நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் சொந்த வீடு வாங்குறதுனால நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்குது, அதோடைய பாதிப்புகள் என்னென்னவா இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் அப்படிங்கிறத தாண்டி மக்களுடைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மக்கள் கிட்ட போயிட்டு, ஸோ சொந்த வீடு விசஸ் வாடகை வீடு, ஸோ எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ எது வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ ஒரு கடன் வாங்கி ஒரு சொந்த வீடு வாங்குறது பெட்டரா, இல்லை வந்து கடனே இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது பெட்டரா அப்படிங்கிறத டேரெக்டாக அந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு வாங்குறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, அல்லது வாடகை வீட்டிலேருந்து நம்மளால் வீடு வாங்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிறைய கருத்துக்கள் வந்து கொடுக்க போதுன்னு சொல்லுவேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் என் பேர் சம்பத்து, நான் எல்னியாவர் முடிக்கிட்டு இருக்கிறேங்க. ஸோ நீங்கள் ஹோன் ஹவுஸில் இருக்கீங்களா, ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்களா? நான் இப்போ ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கேன். நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன். சொந்த வீட்டில் இருக்கேன். நான் வந்து சொந்த வீட்டில் இருக்கேன். நான் ஹோன் ஹவுஸில் இருக்கேன், வாடகை வீட்டில் தான் இருக்கேன். பொதுவாக வாடகை வீட்டில் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? வாடகை வீட்டில் குடிக்கிறங்க அத்தனை பேரும் பாவம் செஞ்சவங்க தான் நான் சொல்லுவேன். சொந்த வீட்டில் இருந்தால் பெட்டர், எந்த பிரச்சனையும் இருக்காது. வாடகை வீடுங்கிறது நம்ம மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும், அப்புறம் பிரச்சனைகள் இல்லை. சொந்த வீடு நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டல் ஹவுஸில் நம்மளை 100% வந்து நம்ம ஃப்ரீடமாக இருக்கவே முடியாது. சொந்த வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கலாம். நான் மாதமான 1st வாடகை கட்டியாகணும் கரெக்டாக, 2 நாள் முன்பு அட்வான்ஸ் கொடுக்கணும். சொந்த வீடுங்கும் அந்த பிரச்சனை இல்லை. எதாவது வருமானம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தால் கூட கொஞ்சம் சமாளிக்கல சொந்த வீடாக இருந்தால், அதான் தான் மாதமான வாடகை கொடுத்தாகணும். யாராக இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதில் பலவித பிரச்சனைகள்லாம் இருக்குது, பிரச்சனைகளே இல்லாமல் இல்லை. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள், இல்லை அதில் ஏதாவது சிரமங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? மனசாட்சியே இல்லாமல் கேட்பாங்க, தண்ணி காசு, கரண்ட் பில்லு, டெபாசிட் பண்ணது நம்மளை கட்ட சொல்கிறாங்க. வாடகை குடிக்கிறவங்க வீடு நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்களா எங்களுக்கு? அப்படியே கட்டினோம் ஒரு வீட்டில். நாங்கள் இருந்தது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோரு, நாங்கள் கீழே இருந்தோம். மேலே போக வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே போனால் மெதுவாக தான் போகணும், மெதுவாக தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தம் அதிகம் இருக்கக்கூடாது, 9 மணிக்கு மேலே வரக்கூடாது, பூட்டிடுவோம். செப்பரேட் மீட்டர் இருக்காது, காமனான மீட்டராக இருக்கும். அதில் வந்து கரண்ட்டு பில்லு, அந்த பவர் சார்ஜஸில் வந்து ப்ராப்ளங்கள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் வந்தாங்கனாக்கா இவ்வளோ தண்ணி செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வரும்போது வாடகை வீட்டுதாரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. செவத்தில் ஆணி அடிக்கிறதுலேருந்து, ஒரு சவுண்ட் சிஸ்டம் வச்சு பாட்டு போடுறதுலேருந்து, டிவி போட்டு பார்க்குறது, இல்லை நம்ம வெளியில் எங்கேயா போயிட்டு நம்ம ஓன் ஹவுஸ்னால் நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போகலாம். ரெண்டட் ஹவுஸ்னால் ஹவுஸ் ஓனர் என்னப்பா நீ நேரம் கட்ட நேரத்தில் போயிட்டு வர, நீ வீட்டுக்கு இத்தனை பேர் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, தண்ணி செலவாகுது, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. மந்த்லி ரெண்ட் வந்து கரெக்டான டைமில் கொடுக்க சொல்கிறாங்க, அது ஒன்று. இதே நம்ம ஓன் ஹவுஸாக இருந்ததுன்னா நம்மளோட ஹவுஸ் தான் என்றைக்குமே ரெண்ட்டுங்கிறதுக்கு வந்து அவசியம் இல்லாத ஒன்று. ஏன்னா அந்த வாடகை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் அந்த காசை கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனாலும் ஆஃபீஸில் போகிறாங்க, நிம்மதியாக போயிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே எத்தனை பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஒரு மனசாட்சியோடு அவங்க நடந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை உண்மையிலேயே. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹவுஸில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான். உங்களுக்கு சொந்த வீடு கட்டி போகிற ஆசைகள் இருக்கா? என்கிட்ட ஆண்ட்ராய்டு இருக்குது, உங்கள்கிட்ட ஐஃபோன் இருக்குது, எனக்கு அதை பார்த்து ஒரு ஆசை வரும்ல. சரி நம்மளும் ஒரு ஐஃபோன் வாங்கினா நல்லா இருக்குமே, இல்லை நான் பேசிக் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அடுத்தவங்க ஒரு 30,000 மேலே ஒரு ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ எல்லாருக்குமே அதுதான், ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அது டேஞ்சராகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் அது ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு உந்துதலாகவும் இருக்கும். ஆசைகள் கனவுகள்லாம் நிறைய இருந்தது, அது நிறைவேறவும் இல்லை, நம்மளால் நிறைவேற்றவும் முடியல. வாடகை வீட்டில் இருந்தீங்க, எதனால் சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு அந்த ஒரு யோசனை எதனால் வந்துச்சு? இல்லை அது வந்து என்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக தான் அந்த எண்ணம் வந்தது. என்னென்னா 2010 வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இறந்தோடனே அவங்கள வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொன்னாடி, அப்ஜெக்ஷன் பண்ணாடி, இந்த மாதிரி இறந்தவங்களும் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் காலி பண்ணிக்கங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக
எப்படியாவது ஒன்று சொந்த வீட்டில் இருந்துடணும், எலிவலையினாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொந்த வீடு கட்டி ஆகணுங்கிற ஒரு முயற்சியில் எடுத்தது அந்த இடம் வாங்கி வீடு கட்டின அந்த இது. இப்போ நிறையா பேருக்கு சொந்த வீடு கட்டி போகிறதுல நிறைய விஷயங்கள் தடையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் தடைகளாக இருக்குது? ஃபஸ்ட்டு அவருக்கு இன்டர்சிட்டிக்குள்ள ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அது ரேட்டு வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. சரி, அவுட்டர் சிட்டியில் வாங்கலாம் அப்படின்னா அங்கே வாங்குறது ஒன்று இப்போ பசங்க லோக்கலில் எந்த ஒரு ரெண்டர் ஹவுஸில் இருக்கிறது ஒன்றுன்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரோட்டில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வாங்கினோம்னா அங்கேயும் அதே ரேட் மாதிரி தான் இருக்கும். பட் அங்கேருந்து டெய்லி இங்கே வேலைக்கு வந்துட்டு போகிற டைமிங், இந்த பெட்ரோல் கன்வீனியன்ஸு, இதுலேயே கிட்டத்தட்ட ரெண்டர் ஹவுஸ்லேயே பேசாமல் இருந்துட்டு போய்க்கலாமே, செலவு தானே அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பணம் வேணும், பணம் தான் இப்படி அதிகமாக பணம் தான் நீங்கள் நம்ம போய் கட்டலாம். பணம் இல்லாமல் நம்ம போய் கட்டிட்டு கடன் வாங்கிட்டு பண்ணால் அது ரிஸ்க்கு. பணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பணம் தான் மெயின். என்ன தடையாக இருந்துச்சுன்னா, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், தொழில் நிரந்தரமாக நமக்கு நிலச்சி நிற்கும், இதே இருக்கும், பிற்பாடு நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும் பார்க்கும்போது தொழிலில் நலிவடைஞ்சு போச்சு, அதுலேருந்து என்னால் ஒன்றுமே மீண்டு வர முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா சில வேலைகள் கூலி வேலைக்கு போகிறது அப்படி இப்படியே போய் அந்த கனவே அப்படியே கனவாகவே போயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் சொந்த வீட்டில் எல்லாருக்கும் அந்த திருப்தி இருக்குமாங்கிறதா இல்லை. இதில் சொல்ல வேண்டிய விஷயம், தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த சொந்த வீட்டை கட்டமைச்சிக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்கில் லோன் வாங்கி மாட மாளிகை மாதிரி வீடு கட்டுறாங்க, கட்டின வீடு வாங்குகிறாங்க இல்லை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு குறுகிய காலத்தில் அந்த இஎம்ஐ கட்ட முடியாத சூழலில் அந்த வீட்டை விற்றுட்டு பழையபடி வாடகை வீட்டுக்கு போகிறாங்க. இது அவங்களோட திட்டமிடுதலில் வந்து தவறான ஒரு திட்டமிடுதலாக தெரியும். இப்போ நம்ம மாதம் ஒரு 10,000 லோன் போட்டு கட்டிடலாம், நாம் மட்டும்னா கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம வந்து ஒரு 40-50 லட்சம் வீடு கட்டோம்னா நம்ம அதிகம் லோன் போடணும், கடன் வாங்கணும், அப்புறம் பணம் வந்து நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை போயிடும். அப்புறம் வீட்டை வந்து ஒரு சூழ்நிலைக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்போ நம்ம கம்மியான போட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 40 இயர்ஸ் வந்து, அதாவது உங்களோட 45 ஏஜ் வரைக்கும் நீங்களால் ஒர்க் பண்ண முடியும். 30 ஏஜில் வந்து நீங்கள் ஒரு வீடு பை பண்ணுறீங்க, 25 இயர்ஸ் நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணணும். அதுவே கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு வீட்டை வாங்கிட்டோம், அதில் போய் நிம்மதியாக உங்களால் இருக்க முடியுமா? கடனை கட்டுறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. சப்போஸ் ஒரு கடையில் போய் ஒரு வேலை நான் லஞ்ச் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கூட, சரி இந்த இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் சேவிங்ஸ் பண்ணிட்டோன்னா போதுமே, அதுக்காக கட்டிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் போகும். ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது. இது கஷ்டப்பட்டு கட்டினாலும், 10 வருஷம் கட்ட வேண்டிய லோனை ஒரு 5 வருஷம் 15 வருஷம் சேர்த்து கட்டினாலும் இடம் அவங்களதாச்சு. இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டாலும் பின்னாடி என் பையனுக்கு அது உபயோகமாகுது, அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்லணும்? கடனை வாங்கி கட்டக்கூடாது வீடு. நம்ம கொஞ்சம் மதையாக சேவ் பண்ணி வச்சிருக்கணும், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சு பண்ணி கடன் வாங்கி கட்டா. திரும்பி கடன் கட்டுறதுக்கு பெரிய பிரச்சனை, கட்ட முடியாத சூழ்நிலை, திரும்பி அந்த வீடு இல்லத்துக்கு போய் அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். அதனால் வந்து நம்ம வந்து கையில் பணம் இருந்தால் தான் வீடு கட்டுறேன் நான் இருக்கிறேன். அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டு அப்படி பண்ணிக்க முடியாது. சொந்த வீடு கட்டுற ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லோன் மட்டும் வாங்கிடாதீங்க. லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லோன் கட்டுறதுலேயே உங்கள் வாழ்க்கையை போயிடும். மேக்ஸிமம் சம்பாரித்து வீடு கட்டுற மாதிரி பார்க்க இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்கும். அம்மா அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க தான் வேலை கூலி வேலை செஞ்சாங்க ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தான் எல்லாமே சேர்த்து வச்சு எல்லாமே அவங்க தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓன் ஹவுஸ் போகும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 லேக்ஸ் மட்டும் கையில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் வெளியில் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அடைச்சோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு, ஸோ அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணணும், சேவிங் இந்த மாதிரி வீடு கட்டணுங்கிற ஒரு சேவ் பண்ணி வச்சு, அது ஒரு இடமா அந்த சீப் ரேட்டு கொஞ்சம் அவுட்டரில் இடம் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டணும். அது பண்ணால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இதெல்லாம் மாதம் வருமானம் இருக்கிறனால ஒரு அமௌண்ட் இருக்கணும். அப்போ தானே ஒரு அமௌண்ட் நம்ம குடும்ப செலவு போக நீ சேவ் பண்ணி வச்சு அதுலேருந்து நம்ம ஒரு இடத்த வாங்கி அப்படியே நம்ம கடன் வாங்காமல் கொஞ்சம் கட்டணுமே ஈஸியாக இருக்கும். அதுதான் நல்லது. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலி அவாய்ட் பண்ணி ஆகணும். ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேவிங்ஸில் கொண்டு போய் போட்டு நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நமக்கு உண்டானது அளவுக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சிந்தமாக நம்ம உண்டானது வச்சு வாழ்ந்துக்கலாம். அப்போ வெளியில் ஒரு 5,000 வாடகை கொடுக்குறோம், வருஷத்துக்கு என்னாச்சிங்க? அதை கணக்கு போட்டு 10 வருஷம் இந்த மாதிரி எவ்வளோ ஆச்சுங்கிறத கணக்கு போட்டு நம்ம இது பேசாமல் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு போயிடும். அதுதான் நல்லது. இப்போ நான் வந்து ஒரு என்னோட ஹை லெவலில் இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன் அப்படின்னா, நானும் அந்த லெவல் போகணும்னு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு பேராசை மாதிரி போய் அதுக்கு அதை அடையிறதுக்கு நான் நிறைய பண்ணுறேன் அப்படின்னா அது டேஞ்சரில் தான் போய் முடியும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த சொந்த வீடு விசஸ் வாடகை வீடு டாப்பிக்கில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொந்த வீடு பெட்டரா அல்லது வாடகை வீடு பெட்டரா, இல்லை சொந்த வீட்டுக்காக கடன் வாங்குறது பெட்டரா, இல்லை கடன் இல்லாமல் வாடகை வீட்டிலே இருக்கிறது பெட்டரா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இதனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் நான் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், அதுக்காக வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், வேறு ஏதாவது நீங்கள்
பார்க்கணும், மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் ஒரு நல்ல வீடியோ கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் முடிவெடுப்பது உங்கள் பிசினஸ் அம்மா அக்னேஷ். நன்றி, வணக்கம்.